நம்ம இன்னைக்கு மாவு பிசையாம பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம போலி பண்றதுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு அதுக்கப்புறம் பூரணம் ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு லென்த்தியான ப்ராசஸா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளான முறையில பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரைக்கப்பு அளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இதே கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க நெய்யை டிஷ்யூ பேப்பர் வச்சு இது போல் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க போலி மாவுலேருந்து 1 கரண்டி மட்டும் இதில் இது போல் சேர்த்துருங்க. நம்ம தோசை போல் வார்க்க தேவையில்லை. பேன் கேக் மாதிரி இந்த மாதிரி ஊற்றினா போதும். அது தானாகவே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வேக வச்சா போதும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சாஃப்டான போலி, சூப்பராக தயாரிச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட செஞ்சு சாப்பிடலாம். நம்ம நார்மலாக எப்போது செய்கிற போலி மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட் வராது. இருந்தாலும் கூட போலியோட டேஸ்ட்டு, போலி சாப்பிட்ட திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பார்க்குறதுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான போலி ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரெசிபியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு போலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.